மெல்லினம் தமிழ் வழக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சீட் ஃபீல்டு திரை விமர்சன பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோமியோ அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாளினி ரவி, விடிவி கணேஷ், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட அறிமுக பகுதி பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு வந்து 35 வயசு. அவர் இனிமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுன்னு அடம் பிடிக்கிறார். இப்படி தான் விஜய் ஆண்டனியை அறிமுகப்படுத்துகிறாங்க. கதாநாயகி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பெரிய கதாநாயகி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் என்னன்னா குடும்ப சூழலில் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இந்த கல்யாணம் பண்ணி வச்ச மறுநாளே கதாநாயகி வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய சீட் பில்டு படி ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சதா கிடைக்கலையா, விஜய் ஆண்டனி என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாரு, கதாநாயகி என்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நகைச்சுவை, குடும்ப சென்டிமெண்ட்டு இவ்வளோ கலந்தும் ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட் ஃபுல்லாக நகர். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்டில் ரொம்ப அதிகமான ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கும் யோகி பாபுக்கும் தான். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரம் எல்லாமே கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். இதை தவிர விடிவி கணேஷ் வந்து அவருக்கு வந்து மாமா முறை வேணுங்கிறதுனால அப்பப்போ அவர் வந்து போகிறாரு. மிருணாளினி அந்த ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்டில் வந்து ஒரு ஆக்ரோஷமாக, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதாநாயகிக்கான வாய்ப்புகள் தேடக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு பெண்ணாக நடிச்சிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரியான ஒரு கலோக்கியலாக பார்க்குற வகையில் நகருது. செகண்ட் பிளாட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகி வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிறாங்க. அந்த சிக்கிக்கிறதுக்கு அப்புறம் அந்த ஆபத்தில் இருந்து நம்ம ஆண்டனி, விஜய் ஆண்டனி வந்து காப்பாற்றுறாரு. இதுதான் செகண்ட் பிளாட் பாயிண்ட். இந்த செகண்ட் பிளாட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இவங்க இணைஞ்சாங்களா இல்லை டைவர்ஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிறது தான் கிளைமேக்ஸ். இவ்வளவு நான் சொன்னதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு வகையில் புரிஞ்சிருக்கும் இல்லையா, இது வந்து ஒரு பெரிய கதை இல்லை அப்படின்னு. ஆனால் இதையும் பார்க்குற விதத்தில், ரசிக்க விதத்தில் எடுத்தது தான் டைரக்டரோட டச்னே சொல்லலாம். டைரக்டர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா விவேக் வைத்தியநாதன். சும்மா ஏதோ போகிற போக ஒரு கதை வந்து என்ன சொல், குடும்பமாக ஜாலியாக நம்ம கதை சொல்லணும்ப்பா, இதில் வந்து தெரிஞ்ச கதை தெரியாத கதை அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு களத்தில் இறங்கின மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லாமே புது காட்சி இல்லை புதுசாலாம் ஒன்றும் கிடையாது, உட்காரும் போது ஜாலியாக இருக்குது. அந்த வகையில் வந்து திரைக்கதையை அமைச்சு இயக்கியிருக்கிறாரு. அந்த வெற்றி தான் பெற்றிருக்காரு. ரொம்ப மோசமாலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டாக கலகலப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லணும். இசை வந்து பார்த்தீங்கன்னா பரத் தனசேகர் அப்படிங்கிற ஒரு இசை பண்ணியிருக்கிறாரு. ஒரு 6-7 பாட்டு இருக்குங்க, எல்லாமே மெலடி பாட்டு தான். அது எல்லாம் அந்த பொருத்தமான பாட்டாக அமைச்சிருக்கிறாங்க. விஜய் ஆண்டனிக்கும் அந்த மிருணாளினிக்கும் அழகாக வந்து செட்டாக வழிக்கு அழகான ஒரு லவ் சாங்கை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே பரத் தனசேகரை பாராட்டலாம். பாருக் ஜெய் பாஷா அப்படிங்கிறவர் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி எல்லா காட்சியும் வச்சுருக்காரு. அதிகபட்சமாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டோர் தான் ஒளிப்பதிவு. இன்டோரில் இவ்வளோ அழகாக காட்டுறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தென்காசி பகுதி, தென்காசி பகுதியில் அந்த திருமலை கோயில் அந்த மாதிரி கோயில் வயல்வெளி அதையும் சூப்பராக காட்சிப்படுத்தியிருக்கார். ஆக ஒளிப்பதிவு வந்து உண்மையிலே அருமையான ஒளிப்பதிவு. விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்பயும் போல தான் நடிச்சிருக்கிறாரு. அதே முகம், அதே என்ன ஒரு சின்ன ஒரு இது கன்ஃபியூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா, அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரோட முகத்தில் ஒரு மாற்றம் இருக்கும்னு தோணுது. ஏன்னா பழைய விஜய் ஆண்டனியை பார்த்த மாதிரி இல்லை, அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷு, அந்த சொல்லப்போனால் ஒரு அழகுனே சொல்லலாம், அந்த விஜய் ஆண்டனி இந்த படத்தில் இல்லை. நம்ம ஏதோ வேறு ஒரு ஆளை பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி தோன்ற வகையில் அவருக்கு முகத்தில் ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. மற்றபடி விஜய் ஆண்டனி தன்னோட நடிப்பை கொடுத்துருக்குறாங்க. மிருணாளினி சொல்லணும்னா, மிருணாளினி ஒரு தெலுங்கு நடிகை, தமிழ்லேயே 2-3 படம் நடிச்சிருக்கிறாங்க. உண்மையில் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனிக்கு அவ்வளவு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களா, அவ்வளோ அழகாக ஒத்து போதும். அந்த கோவப்படுறது, அப்பாட்ட பேசுறது, இந்த நண்பர்கள் ஜாலியாக இருக்கிறது, புத்தாட்டம் போடுறது, இப்படின்னு எல்லா வகையிலுமே கலக்கலாக பண்ணியிருக்காங்க மிருணாளினி. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாவா தலைவாசல் விஜய் நடிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் மாமாவா விடிவி கணேஷா, அவருக்கு வழக்கம் போல ஒரு நடிப்பு தான். யோகி பாபு வந்து நிறைய நேரத்தில் வந்து சிங்கிள் சிங்கிள் சீனாக வந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக வந்து யோகி பாபு நடிச்சிருக்காங்க. ஆக ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியாக போயிட்டு கொஞ்ச நேரம் அடி ஜாலியாக வரலாம் அப்படிங்கிறது. படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே யூகிக்கக்கூடிய வகையில் காட்சிகள் நகழ்கிறது, அதே மாதிரி கிளைமேக்ஸ் இதாக தான் இருக்கணும்னு முன்னாடியே நம்ம முடிவு பண்ணுறது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மைனஸ்ஸு. மற்ற எல்லா வகையிலையுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு நல்ல படத்தை தந்திருக்காரு அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வை. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.